அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி நண்பர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள், லட்சியம் கொண்டவர்கள். எந்த வேலையை எடுத்தாலும் அதுல தீவிரமா இறங்கிடுவீங்க. வேலையோ பெரிய வேலையோ அது உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா தீவிரமா இறங்கிடுவீங்க. அது மாதிரி தொழிலையும் தங்களது குடும்பத்திலையும் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக வாழ்வீர்கள். தன்னுடைய குடும்பத்துக்காக மகர ராசி நண்பர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள். ரொம்ப பிடிக்கும் குடும்பத்துக்கு. அது மாதிரி தொழிலை உயிரா நினைச்சு கடவுள் மாதிரி நினைச்சு செய்வீங்க. யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தொழில் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி குணம் கொண்ட மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு குறையும் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் அவசர அவசரமாக செஞ்சு சீக்கிரம் ஒரு வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு அவசர அவசரமாக செய்வீங்க. எதற்குமே அவசரப்படுவீர்கள். ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு வேலை செய்யணுனாலும் சரி, அல்லது உங்கள் வேலையிலேயோ தொழிலையோ எதிலையாக இருந்தாலும் அவசரங்கிறது உங்களுடைய பெரிய குறை. ஆர்வமாக இருப்பதனால தான் அந்த அவசரம் உங்களுக்கு வருது. அப்படி அவசரப்படுற உங்களுக்கு தற்போது சுக்கிர பகவான் என்ன செய்ய போகிறார், அதாவது காதல் நாயகன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடான களத்திர ஸ்தானத்தில் உதயமாகி இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் பார்வை கிடைப்பதனால என்ன நடக்க போகிறது, முக்கியமா காதல் கணிந்து திருமணத்தில் முடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் அபரிதமான வளர்ச்சியை பெறப்போகிறது. குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் உருவாக போகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் விஷயத்தில் மகர ராசி நண்பர்கள், அது மாதிரி ஆண்கள் விஷயத்தில் மகர ராசி பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இல்லைன்னா குடும்ப கௌரவத்தில் பங்கம் வந்துவிடும், மதிப்பு மரியாதைக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதனால எவ்வளவு பெரிய தொழிலையும் வேலையிலையும் குடும்பத்திலையும் உயரத்துக்கு நீங்க வந்தாலும் அடுத்த பாலினத்தவர்கள் மீது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது மகர ராசி நண்பர்களுக்கு மிக மிக நல்லது. அது மாதிரி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் பார்வை கிடைப்பதனால உங்கள் குடும்ப வாழ்க்கை அமோகமாக இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பாசத்தை கொட்டுவீர்கள். அதுபோல காதலன் காதலி ரொம்பவே இந்த நேரத்துல உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். ரொம்ப ஆழமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த நேரத்துல, என்ன இவ்வளவு அன்பா, ஒருவேளை நடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு அபரிதமான அன்பை செலுத்தக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலை மிக சிறப்பாக மாறும். ஏதாவது சரியில்லாம இருந்ததுன்னா சரியாகிவிடும். அது மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல சோதனைகள் வந்திருக்கலாம். தொழில வேலையில ஒரு நிரந்தரம் இல்லாம இருந்திருக்கலாம். அடிக்கடி மாறக்கூடிய அமைப்பு இருந்திருக்கலாம். சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா லாபம் இல்லாம அடுத்த தொழில் செய்யலாமா அடுத்த தொழில் செய்யலாமா அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். தான் செய்யற தொழில திருப்தி இல்லாத நிலை இருக்கும். அது மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் மந்த நிலையிலே இருக்கும் இது வரைக்கும். அப்ப அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ அடுத்த பாலினத்தவர்களால், அதாவது பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் பிரச்சனை வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் சில பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம முதல்ல இந்த பரிகாரத்தை சொல்கிறோம். என்னன்னா, சுக்கிரனின் அருள் பார்வை கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் விளக்கேற்றி வழிபடலாம். காலண்டரை பாருங்கள், வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை எப்போ வருதுன்னு காலண்டரை பார்த்தா அதில் எழுதியிருக்கோம். அதை பார்த்து அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுங்கள். 33 கோடி தேவர்களின் அருளை பெற காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம். ஏன்னா பல பேர் வந்து இந்த பரிகாரத்தை புரிந்து கொள்வதில்லை. பசு மாட்டுக்கு அவ்வளவு இறை சக்தி இருக்கிறது, அதை கும்பிடும் போது அதை வணங்குவது மிக மிக அவசியம். அது மாதிரி பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையில வெள்ளை பசுவுக்கு உணவளிக்கலாம். அதாவது சாப்பாடு, பழங்கள், கீரை வகைகள், புல், செடி, இது மாதிரி எது நல்லா சாப்பிடுதோ பசு, அது மாதிரியான உணவை நாம் கொடுத்து அதை வணங்கிவிட்டு வந்தால் சுக்கிர பகவானின் அபரிதமான அருளை நாம் பெற்றிடலாம். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையில வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றுங்கள். எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4-5 மணிக்குள்ளார வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி ஒரு பச்சை கற்பூரத்தை அந்த தீபத்து எண்ணெயில் கொஞ்சம் போட்டுக்குங்க. அது மாதிரி பச்சரிசி கோலமாவால் வாசல்லையும் அருகாலையும் போட்டுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு. எப்படி பசுவை வணங்குவது அவ்வளவு சிறப்போ, அது மாதிரி இந்த பஞ்சகவ்ய விளக்கை வைத்து தீபம் ஏற்றுவதும் மிகப்பெரிய சிறப்பு. பஞ்சகவ்ய விளக்கு என்னன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருட்கள், அதாவது சாணம், கோமியம், நெய், பால், தயிர், இந்த 5 பொருட்களையும் வைத்து விளக்கு செஞ்சிருப்பாங்க. அந்த விளக்குல நெய்
ஊற்றி அதில் நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அந்த விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சிடும். அந்த விளக்கையும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் ஏற்றி வைத்தால் இந்த சுக்கிர பகவானின் அருளை நாம் பெற்றிடலாம். இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் இப்போது சந்தித்து கொண்டிருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் மாறக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்கள்கிட்ட இந்த பச்சை கற்பூரம் அல்லது பச்சரிசி கோலமாவு அல்லது இந்த பஞ்சக்காவிய விளக்கு இதெல்லாம் இல்லைன்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து குறைந்த விலையில் தரமானதாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை வந்து 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி இந்த அரிசி கோலமாவை உருவாக்கியிருக்காங்க. இதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. வீட்டில் இருக்கிற கந்திஷ்டி அகலும், மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், 16 செல்வங்களை பெற்றுத்தரும். இந்த பச்சரிசி கோலமாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. அதே இவர்கள் 9 விதமான பூஜை பொருட்களை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், அல்லது நீங்களே கூட பச்சரிசி கோலமாவை ரெடி பண்ணி வீட்டில் விடுங்க. இந்த விஷயங்களை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை மகர ராசி நண்பர்கள் சந்திப்பீர்கள். அது மாதிரி இந்த 34 நாட்களில் உங்களுக்கு எது மாதிரியான அமைப்பு இருக்கிறது என்றால், எவ்வளவு நீங்கள் வாழ்க்கையை வெறுத்திருந்தாலும், எத்தனை துரோகங்களை சந்தித்திருந்தாலும், எதிரிகளால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலும், துரோகம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், அனைத்துக்கும் இப்போது நீங்கள் பதில் சொல்லப் போகிறீர்கள். ஏன்னா இந்த நாயகன் மீண்டும் வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் 8 திக்கும் பலன் கிடைக்கப் போகுது. எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள். நடுங்க போறாங்க. திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும், பெரிய வளர்ச்சி இருக்கும். அதையெல்லாம் கண்டு மிரள போகிறார்கள். கொஞ்சம் இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். நாங்க இதே மாதிரி இருக்கோம், எப்பொழுதுமே எங்க வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, நீங்க திடீர்னு இதெல்லாம் சொல்றீங்களே எப்படி அப்படின்னா, இப்பதான் மகர ராசி நண்பர்கள் ஒரு முடிவெடுக்க போறீங்க. தெளிவான முடிவை எடுக்க போகிறீர்கள். சரி, நம்ம வாழ்க்கையில அலட்சியமா வாழ்ந்தது போதும், ஏனோ தானோ என்று வாழ்ந்தது போதும், தேவையில்லாத வேலைகளையும் தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத பொழுதுகளையும் செலவழித்தது போதும். இப்போ ஒரு சரியான நம்ம முடிவெடுக்கிறோம், திட்டமிடுறோம், இனிமேல் செயல்பட தொடங்குவோம். எதையும் முயற்சி பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பா வாழ்க்கையில நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். எதுக்கு மேலெல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வயது ஓடிக்கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் பல நம்மை நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறது, அசிங்கங்களும் அவமானங்களும் துப்பாக்கி மாதிரி சுத்தி நம்ம பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்காங்க. எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் கேலியும் கிண்டலாமும் இருக்கு. அப்ப இதையெல்லாம் சமாளித்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். நம்மளால முடியாத ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல, பார்த்துடலாம். இதுக்கு மேலதான் நான் யாருன்னு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து களத்துல இறங்க போறீங்க. மகர ராசி நண்பர்களே, சில பேருக்கு சிரிப்பு வந்திருக்கும், சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் வெளியே போயிருப்பீங்க, வீடியோ விட்டு வெளியே போயிருப்பீங்க, நல்லா உருட்டுடா அப்படின்னு. ஏன்னா எத்தனை கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கறோம். ஆனாலும் அனைத்தையும் தாண்டி தற்போது சிந்தித்து செயல்பட முயற்சி செய்ய யார் தொடங்குகிறீர்களோ அவர்கள் கண்டிப்பான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடிச்சு சொல்லுவாங்க, 100% முயற்சி பண்ணுங்க, எல்லாமே உங்க காலடியில தான். இதெல்லாம் சத்தியங்க. ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு சுக்கிர பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னை நீங்கள் அலட்சியப்படுத்தலாம், சுக்கிர பகவான் உங்கள்கிட்ட சொன்னார்ல இந்த வார்த்தைகளை, சரி மகர ராசி நண்பர்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு, இதை சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா சுக்கிர பகவான். அதை நாம் உங்களிடம் சொல்லும் போது நீங்கள் அலட்சியப்படுத்தலாம், கேலி கிண்டல் செய்யலாம், திட்டு விட்டு செல்லலாம், சிரித்து விட்டு செல்லலாம், நக்கல் அடிச்சுட்டு செல்லலாம், எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்களா. எப்படி இவ்வளவு அசிங்கங்களையும் அவமானங்களையும் கேலி கிண்டலையும் புறம் தள்ளிவிட்டு என்னுடைய பயணத்தை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேனோ அதே போல நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு மகர ராசி நண்பர்கள் வருவீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் சொன்னேன், என்னையே ஒரு எடுத்துக்காட்டா இங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க நம்மளை பத்தி பல தரக்குறைவான வார்த்தைகள், கேலி கிண்டல்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்ம வேலையை நாம் பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். சரியான பலனை கணித்து நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி தற்போது நம்ம வீடியோ செஞ்சிட்ருக்கோம், வீடியோ போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறீங்க, செய்வீங்க. அது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கும், திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், அது மாதிரி தொழிலில் அபரிதமான முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வாங்கிய கடனை அப்படியே தட்டி தூக்கி எறிவீங்க, எப்படி வாங்கிய கடனை தூக்கி போடுவீர்கள். இந்தாங்க நீங்க கொடுத்த கடன், வட்டியும் முதலமா இருக்கு, சந்தோஷம் தானே. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, மிக நன்றி, என்னை நம்பி இவ்வளவு பெரிய
பணத்தை கடனாக கொடுத்ததற்கும் இத்தனை காலம் பொறுத்திருந்ததற்கும் மிக மிக நன்றி அப்படிங்கிற ஒரு நன்றியை மறக்காம நன்றிங்கிற வார்த்தை சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஆபத்தில் இருக்கும் போது செய்த உதவியை நாம் மறக்க கூடாது. இந்த கடன் கொடுத்தவர்களை கண்டிப்பா நீங்க எப்பொழுதுமே திட்டாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. நம்மளுடைய நல்லதுக்காக கடனை கொடுத்திருக்கிறார்கள், மிக மிக நல்லவர்கள். யாரோ கேலி கிண்டல் அறிவுரை சொல்றவங்களை விட இந்த கடன் கொடுத்தவர்கள் எவ்வளவோ உயர்ந்தவர்கள். அதனால அவர்களை வாழ்நாள் முழுவதும் அலட்சியம் செய்யாதீர்கள், கண்டிப்பா அதற்கான நன்றியை நீங்கள் செலுத்துங்கள். அப்ப நன்றி கூறிவிட்டு அந்த பணத்தை அவர்களிடம் எடுத்து வைத்து விட்டு வந்து கொண்டே இருங்கள். அது மாதிரியான அமைப்பு வந்திருக்கிறது உங்களுக்கு. அதாவது நவக்கிரகங்களில் சுக்கிரன் தேவ குருவுக்கு இணையானவர், மிக பெரிய யோக பலனை கொடுப்பவர் மனித வாழ்க்கையில. அதாவது மனித வாழ்வில் சனி பெயர்ச்சி கர்மாவுக்கேற்ற பலனையும் ராகு பெயர்ச்சி நன்மைகளையும் கொடுத்து பறிப்பார்கள். அதுபோல குரு பெயர்ச்சி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு வல்லமை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார்கள். அதே போல சுக்கிரன் பெயர்ச்சி அழகான வாழ்க்கையையும் குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுப்பவர், அதுதான் சுக்கிர பகவான். இந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது மிக மிக ஒரு நல்ல அற்புதமான பலனை கொண்டு வந்திருக்கிறது. அதே சமயத்துல கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அப்படி மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு அடியும் சிங்கம் வேட்டையாடும் போது எப்படி எடுத்து வைக்குதோ, ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்காத அளவுக்கு சைலண்டா அமைதியா ஸ்லோ மோஷன்ல மிக மயான அமைதியில் எடுத்து வைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக நீங்கள் ஒவ்வொரு கணத்தையும் கவனமாகவும் நிதானமாகவும் எடுத்து வைத்தால் நீங்கள் இழந்த அனைத்தையும் பெறும் வல்லமை, பெறும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் இழந்த அனைத்தையும் பெற்று விடுவீர்கள். பொருளோ செல்வமோ மானமோ கௌரவம் அனைத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கு வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே கடும் பாதிப்பை மகர ராசி நண்பர்கள் ஜென்மம் மற்றும் பாத சனியால் சிரமங்களை சந்தித்து வந்து கொண்டிருப்பீர்கள். அதனால மனக்குழப்பம், எதிலையும் தடை, வேலையில பிரச்சனை, அவமானம், எங்க போனாலும் மரியாதை இல்ல, குடும்பத்திலையும் சரி, பொண்ணு கொடுத்த இடத்துல, மாப்பிள்ள எடுத்த இடத்துல, நண்பர்கள் உறவினர்கள், பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மகர ராசி நண்பர்களுக்கு தற்போது யோகத்தை சுக்கிரன் பகவான் கொடுக்க போகிறார். தொழிலில் முன்னேற்றம் கொடுக்க போகிறார். தீமை விளைவிக்கும் எதிரிகள் விலகிச் செல்லும் நிலை தற்போது வந்திருக்கிறது, அதை சுக்கிரன் ஏற்படுத்துவார். அது மாதிரி இந்த 34 நாட்களில் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். தொழில் முன்னேற்றம், வங்கி கடன்லாம் அடைப்பீங்க, புதிய தொழில் தொடங்குவீங்க, அதுல மிகப்பெரிய வளர்ச்சியையும் அடைவீங்க. தொழில் பறி போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு திட்டம் இருந்ததுன்னா நன்றாக யோசித்து சிந்தித்து அதை செயல்படுத்த தொடங்குங்கள். முடிந்தவரை அது புதுமையாக இருக்கட்டும், யாரும் அதிகமாக செய்யாத ஒரு தொழிலாக இருக்கட்டும். அப்படி இருந்துச்சுன்னா மகர ராசி நண்பர்கள் தற்போது வெற்றியை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அது மாதிரி இந்த சுக்கிர பகவான் மனைவி யோகத்தை தருபவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம கஷ்டங்களை தீர்க்க போகிறவர் சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னாலும், திடீர்னு சுக்கிர திசரா இவன் பெரிய ஆளா ஆயிட்டான், என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு திடீர் பணக்காரங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம். அதற்கும் சொந்தக்காரர் இந்த சுக்கிர பகவான் தான். ஆனால் இவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, மிக சுகமான பக்கம், சந்தோஷமான பக்கம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். மனைவி யோகம் ஆணுக்கும் பெண்ணுக்கு மன வாழ்க்கை, மணமகன் யோகத்தையும் கொடுப்பவர். அதனால இந்த சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்துட்டார்னா நம்மளாம் கொடுத்து வைத்தவர்கள், வாழ்க்கையில மிகப்பெரிய இன்பங்களை நாம் அடைவோம். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நமக்கு கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கும் பெண்களுக்கு நளினத்தன்மையையும் அழகான தோற்றத்தையும் கவர்ச்சியையும் வீரிய சக்தியையும் அறிவாற்றலையும் கொடுப்பவர். அதாவது சுகத்துல திளைக்க வைப்பார். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் அப்படின்னா அன்பு, பாசம், காதல், காமம், இது எல்லாத்துலயும் இன்பங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிர திசையில கோடீஸ்வர யோகம் தேடி வர்றது மாதிரி காதல் யோகமும் கல்யாண யோகமும் குழந்தை யோகமும் கிடைக்கப் போகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரன் இவர்களுடைய கூட்டணியால காதல் மலரும். இந்த செவ்வாய் கிரகம் யார் தெரியுமா, இவர் மாதிரி தான் சுக்கிர பகவான் மாதிரி ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் காரணகர்த்தா. செவ்வாய் கிரகம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்மளுடைய கிளர்ச்சிக்கு, நம்மளை திருமணம் செய்து கொள்ள வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாய் கிரகத்துக்கும் உண்டு. அது மாதிரி ஆண் பெண் உடல்ல காமத்தியை உருவாக்குபவர்கள் இந்த சுக்கிரனும் செவ்வாய் பகவானும். அது மட்டும் இல்லாமல் உடல் உறவில் பலத்தையும் வீரியத்தையும் வேகத்தையும் கொடுப்பவர்கள். இவர்கள் இணைஞ்சு தற்போது உங்களுக்கு காதல் தீயையும் காமத்தியையும் ஊட்டப் போகிறார்கள். அதனால பல மகர ராசி நண்பர்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அது வயதிற்கு ஏற்றது மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இருக்கலாம். ஆனால் சிலர்
மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், குடும்பத்தில் இருப்பவர்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளலாம், அதில் எந்த தடையும் இல்லை. கணவனை விட்டு பிரிந்தவர்களும் அல்லது துணையை இழந்தவர்களும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா உங்கள் உடம்புல ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு உங்களை தவறான வழிக்கு போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். அதாவது சுக்கிரன் அவர் வேலையை சரியாக செய்வார், கிளர்ச்சியை உருவாக்குவார், உங்கள் உடலில் ஆசையை தூண்டுவார். யாரை பார்த்தாலும் அழகாக தெரிவாங்க, யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட பேசணும், நேரத்தை செலவிடணும், சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷம் அடையணும் அவங்கள்ட்ட அப்படின்னு தோணும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஆனால் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி குடும்ப கௌரவம் மிக முக்கியம் அல்லவா? அதனால மிக மிக எச்சரிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்தி பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ராகு கேது இருக்கிற இடமும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு. இந்த ராகு கேது நம்ம வாழ்க்கையில அடுத்தவர்களுடைய பொருளுக்கும் தொழிலுக்கும் கணவனோ அல்லது மனைவிக்கும் ஆசைப்பட வைத்து நம்மளை பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள வைத்து விடுவார்கள். அது மாதிரியான அமைப்புல தான் இப்ப ராகு கேது இருக்கிறார்கள். அதனால இதை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ராகு கேது வீடியோ போயிட்டு பாருங்க. அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதுல சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம எப்படி வந்து அதுல இருந்து தப்பிக்கணும், எந்த ஆபத்தை கொண்டு போய் விட்டுவிடும், ஊர் விட்டு நாடு விட்டு தேசம் விட்டு போகிற சூழ்நிலையை இந்த ராகு கேது உருவாக்கி விடுவார்கள் வாழ்க்கையில. அதாவது இந்த பிரச்சனைகள் நல்லா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கள்ளக்காதல் பிரச்சனையை அதிகமாக உருவாக்கி விடுவார்கள். அதே வேலையைத்தான் தற்போது சுக்கிரன் செவ்வாய் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்ம வாழ்க்கையில. அதனால விதியை நாம் மதியால் வெல்லக்கூடிய காலகட்டம் இது. என்ன பண்ணுவோம், உடல் உறவில் பலத்தை கொடுப்பார்கள், வீரியத்தை கொடுப்பார்கள், ஒரு வேகத்தை இப்போ கொடுப்பாங்க. அப்ப நம்ம மதி மயங்கி போய் ஏதோ தவறுகள் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால மிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் மகர ராசி நண்பர்களின் சில பேருக்கு. ஆனால் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம், பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்ந்துக்கலாம். ஆனால் இழந்தவர்கள் கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சுக்கிர பகவான் இன்னொரு விஷயமும் செய்கிறார். அதாவது சினிமா கலைத்துறையில் மிகப்பெரிய ஈடுபாட்டை ஏற்படுத்துவார் மகர ராசி நண்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் எது போய் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். அதே போல் சினிமாவில் இருக்கிற மகர ராசி நண்பர்கள் பெரிய இடத்துக்கு போவீங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணுவீங்களே, இந்த மாதிரியான ஒரு இடத்த நான் பிடிக்கணும், அல்லது இந்த அமைப்புக்கு, அதாவது டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர் ஆகணும், இப்படியான ஒரு அமைப்பில் நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சினிமாவில் மிகப்பெரிய வளர்ச்சியை மகர ராசி நண்பர்கள் தற்போது அடைவீர்கள். அதனால அங்கே இருக்கும் பெண்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தற்போது இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமான இந்த மாதிரியான அமைப்பை கொடுப்பார்கள், கிளர்ச்சியை ஏற்படுத்தி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்க. அது மாதிரி இந்த விஷயத்திலிருந்து நம்முடைய மனது மாறுபடணும் அப்படின்னா ஆன்மீக பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். உடற்பயிற்சி செய்யுங்க, யோகாசனம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க, ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்கள். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுபோல மகர ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஆலயம் கட்டுவது அல்லது ஆலயம் கட்டும் போது அதற்கு உதவி செய்வது, ஆலய தரிசனத்தில் ஈடுபடுவது, புண்ணிய தலங்களுக்கு செல்வது, புகழ்பெற்ற மனிதர்களோடு தொடர்பு உள்ளிட்டவை சுக்கிரனால் உண்டாகும். இந்த அமைப்புலாம் இப்போ வரும். அதே மாதிரி அருகம்புல் எடுத்துக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக கணபதி மந்திரத்தை சொல்லி நீங்க கும்பிட்டீங்கன்னா பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மாதிரி மாதத்துல ஒரு முறை சோளிங்கர் திருத்தணிக்கு அருகே இருக்கிற நத்தம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள மாயனேஸ்வரர் உடனுறை சிவகாமி ஆலயத்தில் உள்ள ஈசனை வழிபட்டால் சுக்கிரன் துணை எப்பொழுதுமே உங்களுக்கு அற்புத வாழ்வை கொடுப்பார். அதனால இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். தர்மத்திலே தான தர்மம் மிகப்பெரிய புனிதமானது. அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள், அன்னதானம், நன்கொடைகள் செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த தான தர்மத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் என்னன்னா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டிலையும் வாசல்லையும் பூஜை அறையிலையும். அப்ப அத எறும்புகள் பூச்சிகள் சாப்பிடும்போது அந்த அன்னதானம் செய்வதற்கு ஈக்குவலான பலன் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து அந்த மாதிரி நீங்க அரிசி மாவால கோலம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். அது எந்த அளவுக்கு நன்மை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு நன்மை இருக்குதுல. அதனால இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்களால செய்ய முடியல, அதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க வந்து அனுப்புவாங்க. 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி இந்த பச்சரிசி கோலம் அவர் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து ஒரு பெரிய இடத்துக்கு மகர ராசி நண்பர்கள் வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா வாழ்க்கையில
இந்த விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு, இந்த சுக்கிர பகவானின் அமைப்பை பயன்படுத்தி கொண்டு முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கலாம். குறிப்பா மகர ராசி நண்பர்கள், மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை தற்போது அனுபவிக்கப் போகிறீர்கள். அப்படி ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.